இந்தி எதிர்ப்பு மாநாடு என்பதும் தொடர்ச்சியாக இந்தியை இந்த தமிழ்நாட்டிற்குள் நுழைய விடாமல் ஆட்சி அதிகாரம் இவற்றை பயன்படுத்தி ஊடுருவல் செய்கிற வடநாட்டு ஆதிக்கவாதிகளை எதிர்த்து போராடுகிற திராவிடர் கழகத்தினுடைய தொடர் முயற்சிகள் எப்போதெல்லாம் இந்த வேளையில் டெல்லி அரசு தீவிரமாக இறங்குகிறதோ அப்போதெல்லாம் அதைவிட தீவிரமாக அதை எதிர்த்து நின்று முறியடிக்கிற பணியை செய்து வருகிறது. அதனுடைய இந்த காலகட்டத்தின் மிக அவசியமான தொடக்கமாக இந்த மாநாடு நடைபெறுகிறது. எப்பொழுதும் திராவிடர் கழகத்தினுடைய போராட்ட அணுகுமுறை என்பது கிளர்ச்சி பிரச்சாரம் கிளர்ச்சி இவை மாறி மாறி வரும். பிரச்சாரம் முதலில் நடக்கும், தொடர்ந்து கிளர்ச்சி நடக்கும். ஆனால் இந்த மாநாட்டிற்கு முன்னதாகவே இந்தி அழிப்பு போராட்டத்தை நடத்தி தமிழர் தலைவர் அவர்கள் உட்பட ஏராளமான தோழர்கள் கைது செய்யப்பட்டு அந்த போராட்டத்தை சென்ற மாதம் தமிழ்நாடு மிக ஒரு அதிர்வோடு பதிய வைத்திருக்கிறது. இந்த போராட்டம் ஏன் நடக்கிறது என்பதற்கு பதில் ஏன் இந்தி திணிக்கப்படுகிறது என்பதில்தான் இருக்கிறது. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் இந்த நாட்டில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருந்தது. காங்கிரஸ் இயக்கம் விடுதலைக்காக போராடியது, கம்யூனிஸ்ட் இயக்கம் பெறுகிற விடுதலை வர்க்கபேதம் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கும் என்று நம்பியது, ஆர்எஸ்எஸ் கட்சியோ விடுதலை பெறுகிற இந்தியா இந்து ராஷ்டிரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது. ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்தியாவுக்கு விடுதலை வருகிறதோ இல்லையோ இந்திய மக்கள் சமத்துவத்தை அடைய வேண்டும், ஜாதி ஒழிய வேண்டும், பெண்ணடிமை ஒழிய வேண்டும், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மறுக்கப்பட்ட கல்வி உரிமையை வேலைவாய்ப்பை சுயமரியாதையை பெற வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டது. ஆனால் இந்த தேசிய இயக்கமாக நடந்த காங்கிரஸ் கட்சியிலும் அதற்கு எதிர்கட்சியாக தன்னை நினைத்து கொண்ட ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பிலும் இருந்த பார்ப்பனர்கள், இரண்டு கட்சியிலும் இருந்த பார்ப்பனர்கள் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் ஹிந்தி தான் இந்தியாவினுடைய பொதுமொழி, தேசிய மொழி, ஆட்சி மொழி என்று ஆக்கிவிட வேண்டும் என்கிற முயற்சியில் மிக தீவிரமாக ஈடுபட்டார்கள். இந்தியாவின் பெரிய தலைவர்களாக நாம் அறிந்த தலைவர்கள் அத்தனை பேரும் வலிமையான இந்தியா இருக்க வேண்டுமென்றால் இந்தியாவுக்கு ஒரு ஆட்சி மொழி, பொதுமொழி வேண்டும், அது ஹிந்தியாகத்தான் இருக்க முடியும் என்று பார்ப்பனர்களுக்கு ஆதரவாகவே பேசினார்கள். இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னாலே அவர்களுடைய முயற்சி நடந்தது. அதற்கு ஆதரவாக தென்னிந்தியாவின் மெட்ராஸ் பிரசிடென்சியை ராஜாஜி ஆட்சி செய்தார். அதைவிட பொற்காலம் அவர்களுக்கு வேறென்ன இருக்க முடியும்? வெள்ளைக்காரன் போவதற்கு முன்னாலேயே இந்த தென்னிந்தியாவில் ஹிந்தியை ஆட்சி மொழியாக்கிவிட வேண்டும் என்று ஆச்சாரியார் முயற்சி செய்தார். அதை அன்று படை நடத்தி இந்தி எதிர்ப்பு பேரணிகளை நடத்தி மிகப்பெரிய மாநாடு கூட்டி மாபெரும் தமிழ் அறிஞர்களை அதில் தலைமையேற்க செய்து முன்னிலைப்படுத்தி ராஜாஜியின் முயற்சியை முறியடித்தார் தந்தை பெரியார். அது நடந்தது 1930களில். இன்னும் ஒரு 10-12 ஆண்டுகள் சென்றுவிட்டால் ஒரு நூற்றாண்டாக அவர்கள் இந்த முயற்சியை செய்கிறார்கள். ஒரு நூற்றாண்டாக நாம் அதை தடுத்து கொண்டிருக்கிறோம். ஏன் அவர்கள் இந்தியை முன்வைக்கிறார்கள்? இந்தியாவில் எத்தனையோ மொழி இருக்கிறது, ஹிந்தி ஏன் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது? ஹிந்தி தான் தேசிய மொழி என்று சொல்லுகிற எல்லோருக்கும் தெரியும் ஹிந்தி அப்படி ஒன்றும் பெரிய இலக்கிய மொழி அல்ல. அதில் பெரிய புராணங்களோ காவியங்களோ மிக பெரியதாக தமிழ் இலக்கியம் போலவோ வங்காள இலக்கியம் போலவோ இல்லை. ஏன் ஹிந்தி வேண்டும், ஏன் ஹிந்தி வேண்டாம், அவ்வளவுதான் என்னுடைய உரை. ஏன் அவர்களுக்கு ஹிந்தி வேண்டும் என்றால் ஹிந்தி தான்
சமஸ்கிருதத்திற்கான முன்னோட்டம். குரங்கினுடைய குட்டி மாதிரி கங்காருடைய குட்டி மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் அந்த இரண்டு மொழிகளுக்கும் எழுத்து கிடையாது. இரண்டுமே இரவல் எழுத்தை பயன்படுத்துகிற, தேவநகரி எழுத்தை பயன்படுத்துகிற மொழிகள். ஆகவே இந்தியினுடைய தேவநகரி எழுத்தை படித்துவிட்டால் சமஸ்கிருதத்தை நம்முடைய மூளையில் திணிப்பது அவர்களுக்கு எளிதாக இருக்கும். அவ்வளவுதான் இந்தி ரகசியம். தந்தை பெரியார் அவர்கள் ஏன் இந்தி வேண்டாம் என்று சொல்லுகிறோம் என்பதற்கு இரண்டு காரணங்களை சொன்னார்கள். ஒன்று, நாங்கள் படிக்க தொடங்கினால் அரசாங்கம் அதை ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இந்தியா முழுக்க ஒரே தேர்வு, அது ஹிந்தியில் நடத்துவீர்கள். இந்தியை தாய்மொழியாக கொண்டவனோடு நாங்கள் போட்டி போட்டு கொண்டிருக்க முடியாது. நாங்கள் இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கப்படுவோம். எங்களுடைய வரலாறும் பண்பாடும் அழிந்து போகும். இது ஒரு காரணம். ஏன் நீ உங்களால் முடியாது என்று கேட்டபோது தந்தை பெரியார் சொன்னார், அந்த மொழிக்கும் எங்கள் மொழிக்கும் தொடர்பில்லை, எங்களால் அதை படிக்க முடியாது என்று சொன்னார். அப்பொழுது அமைச்சராக இருந்த சி. சுப்பிரமணியம் அவர்கள், ஹிந்தி படிக்க வராது என்று சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று பேசுகிறார். அதற்கு பதில் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார், எனக்கு படிக்க வராதுன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு வெக்கப்படணும், வராததை வரும்னு சொல்கிறதுக்கு தான் வெக்கப்படணும், எனக்கு முடியாது படிக்க வராது, எங்கள் மொழி வேறு அந்த மொழி வேறு என்று அன்றைக்கு ஐயா அவர்கள் சொன்னது இன்றைக்கு வரை பொருத்தமானது. ஏன் மலையாளத்தவர்கள் படிப்பார்களே, தெலுங்கர்கள் படிப்பார்களே, கன்னடர்கள் படிப்பார்களே, உங்களால் படிக்க முடியாதா என்று கேட்டால் முடியாது. அவர்களால் எப்படி படிக்க முடியும் என்றால் அந்த மொழிகள் எல்லாம் தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து பிரிந்து உருவான மொழிகள். அந்த எல்லா மொழியிலும் தமிழ் பாதி, சமஸ்கிருதம் பாதி. ஆகவே அவர்களுக்கு சமஸ்கிருதம் படிப்பதோ ஹிந்தி படிப்பதோ புதியதாக இருக்காது. ஆனால் அந்த வாடையே படாத தூய்மையான தனக்கென்று ஒரு வரலாற்றை கொண்ட மொழி தமிழ் மொழி. நாம் அதை பேசி படித்து வளர்ந்தவர்கள். ஆகவே நமக்கு அந்த மொழி இயல்பானது அல்ல. தமிழ் இலக்கியத்திலும் வரலாற்றிலும் நான்கு வகை சொற்களை சொல்லுகிறார்கள். தொல்காப்பியம் சொல்லுகிறது, ஒரு சொல், ஒரு சொல் எப்படின்னா இயற்சொல், திசை சொல், திரிசொல், வடசொல். நாலு வகையான சொற்கள் நம்ம வாயில் புழங்குது. ஒன்று இயற்சொல், ரெண்டாவது திரிசொல், மூன்றாவது திசை சொல், நாலாவது வடசொல். இது எப்போ உள்ளே வந்ததோ அப்பயே வடக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதற்கு தான் இலக்கணம். அப்படிப்பட்ட வரலாறு அன்றைக்கிருந்து தொடங்குகிறது. இனி மிக ஆபத்தான காலத்தை நாம் எதிர்கொள்ளுகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்கிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ஹிட்லரை தங்கள் முன்னுதாரணமாக கொண்டவர்கள். உலகத்தில் நல்லவர்கள்னு பட்டியல் வச்சா அந்த பட்டியலுக்கு பக்கத்தில் கூட வரக்கூடாத ஒரு ஆபத்தான மனிதர். அந்த ஹிட்லரை தங்களுடைய முன்னோடியாக கொண்டவர்கள் இவர்கள். இவர்கள் கும்பிடுகிற இவர்களுடைய குரு காந்தியை கொலை செய்த கோட்ஸே. நல்லவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே கிடையாது. மனித உரிமை பற்றி, மக்களை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது. அவர்களுடைய கவலை மாடுகளை பற்றியது, அதிலும் பசுமாடு பற்றியது. அதற்காக மனிதனை கொல்லலாம் என்கிற தத்துவத்தை கொண்டவர்கள். தங்களுடைய வடநாட்டு ஆதிக்கத்தை, வடவர் ஆதிக்கத்தை தமிழ்நாட்டிலே நடத்தி காட்டுவதற்கு அவர்களுக்கு இந்தி என்பது ஒரு பெரிய ஆயுதம், அரசியல். எனவேதான் இந்த கட்டத்தில் நாம் ஏமாந்தால் நம்முடைய அடுத்த தலைமுறை எவ்வளவு பெரிய ஆபத்தை சந்திக்கும் என்கிற எச்சரிக்கை ஒலியை எழுப்புவதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம். இத்தனை ஆண்டுகள் போராடியதும் காப்பாற்றியதும் பெரிதல்ல. இந்த காலகட்டத்தில் நம்முடைய மக்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்குவதும், ஒன்றிய அரசுக்கு நம்முடைய எதிர்ப்பு குரலை ஓங்கி ஒலிப்பதும் தான் காலத்தின் தேவை. அந்த தேவையை நிறைவேற்றத்தான் இந்த மாநாடு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோர்களை விட, உன் வெங்காயம் வணக்கமாக விட, உன் அறிவு பெருசு அது சிந்தி.